என்ன சார் இது? கோயில்ல தேங்காய் எடுக்கிற பசங்களுக்கு நடுவுல நீங்க பசிக்குதே? உங்க புண்ணியம் ஆண்டவன் இன்னைக்கு படி அளந்துட்டான் சார். அது எப்படி சார் நீங்க சோகத்தை இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க? வேற வழி? ஆண்டவன் தலையெழுத்தை அசிங்கமா எழுதிட்டாரு, வருத்தப்பட முடியுமா? முண்டாச கட்டிதான் மறைச்சுக்கணும். அந்த தலையெழுத்தை நம்ம மாத்தணும் சார், பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். சொல்லிடலாம், சுலபமா சொல்லிடலாம். மானமும் ரோஷமும் பயத்துக்கு கிடையாது, பாசமும் பண்டிகையும் ஏழைங்களுக்கு கிடையாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? பின்ன அடுத்தவங்களை சோத்துக்கே வக்கில்லாதனா என் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன் பாருங்க. என் முத்திய சோட்டை வளங்க அடிக்கணும். சுதா, அவங்களுக்கும் நம்மளை விட்டா வேற யார் இருக்காங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, அவளுடைய வளகாப்ப நான் தானே நடத்தணும். இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். அதுக்காக இப்பதானே 7 மாசத்துக்கு முன்னாடி அவ கல்யாணத்துக்காக அவ்வளவு செலவழிச்சோம். அப்புறம் ஆடி நாங்க, தல தீபாவளி நாங்க, இப்போ வளகாப்புங்கிறாங்க. இனிமே குழந்தை பிறக்கும், ஆஸ்பத்திரி செலவும் பாங்க, அந்த குழந்தைக்கு காப்பரிசியும் பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிட்டதானே வந்து நிப்பாங்க. இத பாருங்க, சுரண்டவங்களுக்கு பேரு தாங்க சொந்தம். இனிமே உங்க தங்கச்சிக்காக ஒரு நயா பைசா கூட நீங்க செலவழிக்க கூடாது. இது வரைக்கும் உங்க தங்கச்சிக்காக செஞ்சது போதும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இனிமே நான் என்ன சொல்றது? அம்மா, நான் எவ்வளவோ கணக்கு போட்டேன். இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமா கடன் இருக்கு. அதனால மாப்பிள்ளைய அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி வளகாப்ப நடத்திக்க சொல்லு. நாம ஏதாவது முடியலாம். கமலா, நம்ம கேஸ் கீழ்கோர்ட்ல தோத்து போச்சு, மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். சுதாமா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுடைய வளகாப்ப நாங்க தான் நடத்தி வைக்கணும். நாங்க ரெண்டு பேரும் மண்டியை போட்டு உடைச்சுக்கிட்டோம். உங்க ரெண்டு பேர்ல யார்கிட்ட கேக்குறதுன்னு அவன்கிட்ட கேட்டோம். அவன் இந்த வருமா, உன்னை தெய்வமா நினைச்சு கேட்டுக்கிறோமா. இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணி வச்சிருமா, அப்புறம் எங்க காரியத்தை கூட நீ பண்ண வேண்டாம். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆயிருக்குமா? இப்ப அவளுக்கு 7 மாசம். இல்ல, அது அது நாளை காலையில சொல்றேன். காலையில எதுக்காகவாவது நம்ம பீரோவை திறந்தியா? காலையில எதுக்கோ தெரிஞ்சா காலையில சமய கட்ட பக்கம் வந்தியா? அது எங்க பெட்டி, அதுல எப்படி? சரி பாருமா. எங்க கல்யாணியோட வளகாப்புக்கு நீ பணம் தருவியோ மாட்டியோங்கிற பயத்துல நான் தான் அந்த பணத்தை திருடிட்டேன். சுதா, கிளம்பு. இனிமே நாம இந்த வீட்லயே இருக்க வேண்டாம். வேண்டாம்ப்பா, இது உங்க வீடு, நீங்க போக வேண்டாம். நானே போயிடுறேன், நான் போயிடுறேன். அங்க போல நீ எங்கடி வர? எங்கடி வர? நீ திருடனா ஜெயிலுக்கு போனோம்.
திருடரோட பொண்டாடி எல்லாம் ஜெயிலுக்கு போக கூடாது. உள்ள போ, சமய கட்டுக்குள்ள போடி. அவ ஒண்ணும் பண்ணலப்பா, நான் தான் திருடுறேம்மா, நான் போயிடுறேன், நான் தானே திருடுனேன். மருமக பெரிய கில்லாடி, எங்க என் மகளோட வளவாப்புக்கு பணம் கொடுக்க வேண்டியது வந்துருமோன்னு நைசா எங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டி எங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சான். நான் அவளை விட பெரிய கில்லாடி ஆச்சே, திருட்டு பட்டத்தை நான் மட்டும் ஏத்துக்கிட்டு வெளியில வந்துட்டேன், என் பொண்டாட்டிய வீட்லயே தங்க வச்சுட்டேன். எப்படி அப்ப அந்த 2000 ரூபாய் பணத்தை நீங்க எடுக்கலையா? நானா? 2000 ரூபாயா சாமி? 2000 ரூபாய் என் கண்ணால பார்த்தாலே என் உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் 3 நாளைக்கு வத்திரும், நான் எப்படி எடுக்க முடியும்? இந்த பிள்ளையா நான் சத்தியமா சொல்றேன், நான் அந்த பணத்தை திருடவே இல்லை. என் மருமகதான் எங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுத்து எங்க பெட்டிக்குள்ள வச்சிருக்கணும். எப்படியோ என் பொண்டாட்டோட சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை, என்னை பத்தி கவலை இல்லைங்க. இருக்கவே இருக்கு கோயில் குளம் செதறதேங்க, இந்த பாருங்க இந்த குளத்திலயே குளிக்கலாம் குளிக்கலாம், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனா என் பொண்டாட்டியால அதெல்லாம் முடியுங்களா? இப்படித்தான் ஏதோ இருக்கும்னு நானும் நினைச்சேன். நான் இனிமே 1 நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்களே இங்க குளத்துல குளிக்கும் போது எனக்கு மட்டும் எனக்கு கிணறும் பாத்ரூமும் வேண்டி கிடக்கு. சரியே போடி. ஒரு பிள்ளை பெத்தா உரியல சோறு, 4 பிள்ளை பெத்தா நடுத்தருலதான் சோறும்பாங்க. நம்ம ஒரு பிள்ளை தானே பெத்தோம், இப்படி இப்படி நடுத்தருல திங்க வச்சுட்டாரு. சாப்பிடு. என்ன சாப்பிட ஆரம்பிச்சாச்சா? இந்தம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என் குழந்தைக்கு குங்குமம் வச்சு எவ்வளவு நாளாச்சு. இத்தனை நாள் நம்ம மாடியில் இருந்தாரு இப்பதான் தெரிஞ்சதா? இத்தனை நாள் அவர் முகத்தை நான் உத்து பாக்கல, இன்னைக்குதான் உத்து பார்த்தே அடையாளம் தெரிஞ்சது. விளையாடாதீங்கப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டுல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ், பணம் வேற தேடி இருக்காரு, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. முதல்ல அவர் வெளியே அனுப்புங்க. சரி, அவர் பணத்தை திருடி இருக்காருன்னு வச்சுப்போம். சாதாரணமா திருடம் என் கடைச்சு வைப்பாங்க. ஜெயில? நான் அவரை ஜெயில தானே வச்சிருக்கிறேன். ஆமாம்பா, என் ரூமை நீ பூட்டி வச்சிருக்கிறேன், ஜன்னல வெளிப்பக்கம் அடிச்சிட்டேன், உள்ள கைதியா இருக்கிறேன். கைதியோட கைதி அவரு இருந்துட்டு போகட்டுமே. நான் இங்க வந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். உங்க பையன் பாய் சாப்பாடுல இருந்து போயிட்டாரு, நான் வேணா கோயில்ல போய் பார்த்து பாருங்க. உங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டது நானு, நானா வெளியில போக சொல்ற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆமா சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல, உங்க என்னப்பா கையில சுத்தி? என் மண்டைய உடைக்க போறியா? இல்ல உன் மண்டைய உடைச்சு போறியா? இல்ல எதை உடைக்க போறேன்? பூட்டை உடைக்க போறேன், ரீப்பரை புடுங்க போறேன். நீங்களா கதவை பூட்டிக்கிட்டு ஜன்னலுக்கு ரீப்பர் அடிச்சுட்டு கடைசியில பழைய என் தலைமையில போடுறீங்க. இது பாருப்பா, என் பாலிய சிநேகிதர் என்ன பண்றதுன்னு சொல்லவே இல்லையே. நீ இன்னும் ராத்திரிக்கு இருக்கட்டும், காலையில போயிடும். சரி, காலையில நான் கண்டிப்பா போயிடுவேன். மாமா, மாமா, சார், சார், சார்.
மனுஷன் பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கணும், ராத்திரியில தூங்கணும். நீங்க ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக பகல்ல தூங்குறீங்க. வீட்டுல நடக்கிற எதையுமே கண்டுக்கிறது இல்ல. இப்போ நீங்க கத்தினா நானும் கத்துவேன், நாலு பேர் காதல் விடும். நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யல, அதனால எனக்கு அசிங்கம் கிடையாது. ஆனா நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, உங்களுக்கு தான் அசிங்கம். நம்ம பேரை சொல்ல வாரிச குடுக்கிறவ பொண்டாட்டி, ஆனா நமக்கே பேர் வைக்கிறவங்க அப்பா அம்மா. ரெண்டு பேருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம், இதென்ன பழமொழி? இதுல பொண்டாட்டியே வரலையே. கட்டிலுக்கு வந்தவளுக்கு கொடுக்கற மரியாதையில பாதியையாவது தொட்டில ஆட்டினவளுக்கு கொடுக்கணும் இல்லையா சார்? நான் சொல்றத அப்படியே வீட்டுல போய் உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுவீங்களா? இத பாருங்க, இப்ப உடனடியா எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்திருக்கிற புருஷன் முன்னாடி முதல்ல பொம்பளையா எழுந்து உட்காரு, பொண்டாட்டியா காஃபி கொண்டு வா. அப்புறமா புருஷனா நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். தர்ம நியாயங்களை அலசி பார்த்து. காபி இந்தாப்பா. நீ என்னமா இந்த வீட்டு சமயக்காரியா? உன்னை உட்கார வச்சு சோறு போற அளவுக்கு உனக்கு வயசு இருக்கு, மரியாதை இருக்கு, பதவியும் இருக்கு. போய் அந்த ஹால்ல உட்காருமா. என்னமா அப்படி பாக்குற? உன் புருஷன் ராப்பகலா கண்முழிச்சு உழைச்சி சோறு போட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த உன் பையன் தான் சொந்த சம்பாதியத்துல வாங்கின சோஃபாமா அது? கண்ட கண்ட கழுதைங்க உட்கார்ந்து தேய்க்குது. நீ கொஞ்சம் உட்கார்ந்து தேய்ச்சா தப்பு இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இத்தனை நாளா புடவை கட்டிட்டு இருந்தேன், இன்னில இருந்து லுங்கி கட்டுறதா முடிவு பண்ணிருக்கிறேன். What do you mean? எந்திரமா, எந்திர. ரெண்டு காபி கொண்டு வரியா? என்ன முடிக்கிற? காபி போட தெரியாதா? இல்ல கேஸ் திறக்க தெரியாதா? இல்ல நெருப்பு குச்சி எடுத்து நெருப்பு பத்த வைக்க தெரியாதா? இல்ல இந்த வீட்டுல சமையல் கிட்ட எங்க இருக்குன்னு தெரியாதா? It's too much. You're going beyond your limits. தமிழ்ல பேசுமா? நீ என்ன வெள்ளக்காரனுக்கு பிறந்த? பத்திரிகையில மாசம் மாசம் பெத்த அப்பற பையன் ரோடுக்கு துரத்தி விட்டான். பத்து மாசம் சுமந்த தாய்க்கு புள்ள சோறு போடல, கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் கவனிக்கல. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். ஒன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வாச்சா நாங்கெல்லாம் என்னமா பண்றது? பெண் என்பவள் மனித ஜாதியின் மிகச்சிறப்பான பாதி. மகாத்மா காந்தி சொன்னதை நீங்களும் உங்க பத்திரிகையில முதல் பக்கத்திலேயே போட்டுருங்க. அவர் சொல்லுவாருமா என்ன, அவர் பொண்டாட்டி கஸ்தூரி பாய், எம் பொண்டாட்டி நீ ஆச்ச. மாதர் சங்க மீட்டிங்ல பேசுற, பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள், பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கம்மா மட்டும் பொம்பளை இல்லையா? இதப்பா, இனிமே நீ பத்திரிகையில போய் எழுதி கிழிச்சது போதும், சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுனது போதும். நாளை காலையில இருந்து இந்த வீட்டு பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா, எங்க அம்மாக்கு மருமகளா இருக்கிற. இதுக்கு நான் சம்மதிக்கலன்னா? உன் வழியை பார்த்துக்கிட்டே நீ போ. எதைய வழி? உங்க அம்மா வீடு. நான் ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்? இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்கேன், வாடகை நான் கொடுத்துக்கிட்டு வரேன். நீங்க போட்ட சாப்பாட்டுக்கு எத்தனையோ நாள் இந்த உடம்ப உங்களுக்கு தானம் பண்ணியாச்சு. இதுதான் உன் முடிவா? முடிவில்ல, ஆரம்பம். அடங்கி போய் அடங்கி போய் தான் எங்களை நீங்க அடிமைகள் ஆக்கிட்டீங்க. என்னால என் சொந்த கால நிக்க முடியும்? என்னைக்கு நமக்கு பந்த கால் போட்டாங்களோ அன்னைக்கே உனக்கு சொந்த கால் போயாச்சு. Bullshit challenge. சேகர், நீ சுமாருமா? சேலஞ்ச் டி. இது நம்ம வீடுதான், வாங்க.
சுதா. பேசாதமா, என்னைக்கு நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ, எப்ப என் காதலையும் கல்யாணத்தையும் நீ ஒத்துக்கலையோ, எனக்கு கல்யாணமாய் ஒரு நாளாவது உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிச்சிருப்பேனா? கல்யாணம் ஆன உடனே ரிப்போர்ட்டர் வேலையை கூட நான் ரிசைன் பண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். நீ சொன்ன சொந்த வாழ்க்கை வேற, பத்திரிக்கை வாழ்க்கை வேறன்னு ராஜினாமா கடிதத்தை நீ கிழிச்சு போட்ட. என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உன் பொண்ணுன்னு பத்திரிக்கை ஆபீஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பேனா? இப்ப என் வாழ்க்கையில தலையிடறதுக்கு நீ யாரு? எனக்கு என் மாமியாருக்கும் ஆயிரம் இருக்கும். நானும் என் புருஷனை இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்த்துக்கோ. அதுக்காக என்ன வேலையை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பத்தி இந்த மாசம் உன் பத்திரிக்கையில தாரமான எழுதிருக்கேன். ஏய் நிறுத்து நிறுத்து, உன்னை பத்தி யாரும் எழுதுனா? சரியா படிச்சிய? இதே மதுரையில ஒரு வீட்டுல அப்படி நடக்குது, அவ்வளவுதான் நான் எழுதுனேன். என்னங்க? ஆமா, அதையம்மா ஒன்னு நீ எடுத்துக்கிற. என் வீட்டுலதான் அப்படி நடக்குதுன்னு ஊருக்கே தெரியுமே. அப்ப அதுக்கு பரிகாரம் தேடு. என் பாவாடை அவுந்தது தப்பு இல்ல, பக்கத்து விட்டு பையன் சிரிச்சதுதான் தப்புன்னு சொன்ன எப்படி? பாவாடைய சரியா கட்டிக்கணும் இல்லையா? நீ பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும், சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும், பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும், மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும், மூதேவியா இருக்க கூடாது. குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும், காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும், வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும், செத்தா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைன்னா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், பொம்பளைன்னா நல்ல மருமகன் மாமியார் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். கையில டிகிரி சர்டிபிகேட்டும் சேலரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிர்ல உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்ட வாங்கி தேடி படுபாவி. நான் என் புருஷங்கிட்ட வாங்கியிருக்கிறது சுதந்திரம், நீ உன் புருஷங்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறது விடுதலை. சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்குடி ராட்சசி. அம்புஜம் அம்புஜம், கொஞ்சம் காபி குடுக்கறியாமா? இது வந்துட்டே பாத்தியம்மா. கீழே இருந்து எங்க அம்மாவோட குரல் ஈன சுரத்துல கேட்ட உடனே எட்டு வயசு பொன்னாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா. இந்த அன்புக்கு, பண்புக்கு, கடமைக்கு, மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா, ராவண மாதிரி பத்து தலை இருந்தா கூட ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். கழுத்துல சுளுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒவ்வொரு தலையா உதிர்ந்து கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல. பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க, கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. நோ, நான் எதை வேணாலும் மன்னிக்க தயாரா இருக்கேன், ஆனா இவளே பணத்தை எடுத்து எங்க அப்பா பெட்டிக்குள்ள வச்சுட்டு அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை சாகடிச்சாலே அதை மட்டும் மன்னிக்க நான் தயாரா இல்ல. முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்க, இனிமே நான் இவளோட சேர்ந்து வாழ மாட்டேன். கெட் அவுட். யாரு உனக்கு சொன்னது? பணத்தை அவதான் உங்க அப்பா புட்டியில வச்சானே. அம்மா, இவளை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலனில இருக்கவங்க அரசு பசங்க பேசிட்டாங்கம்மா, அது என் காதுல விழுந்தது. உங்ககிட்ட எப்படி சொல்றதும் தான் இத்தனை நாள் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டி நிக்கிற? போடி வெளியே. ஏங்க, நீ காலனிக்காரங்களை நம்புறியா இல்ல உங்க அம்மாவை நம்புறியா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் சொல்றேன்டா, அந்த பணத்தை உங்க அப்பா தான் திருடினாரு. இது என் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயம், இனிமே இத பத்தி பேசினா எனக்கு பிடிக்காது. வராதவங்க வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காருங்க. மாமா திரண்டத போய் சொன்னீங்க.
அப்படி சொல்லலைன்னா நீங்க ரெண்டு பேரும் எப்படிமே ஒண்ணு சேர முடியும்? அதுக்காக மாமா மேல இப்படி அண்ணா? நீங்க என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டல. அதே மாதிரி நானும் என் புருஷன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுடுவேன். அவரு என்ன மன்னிச்சிடுவாரு? Oh, my God.